ட்ராவலிங்னு பார்க்க போனீங்கன்னா, நம்ம வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருப்போம், டூ வீலரில் ட்ராவல் பண்ணியிருப்போம், பைக்கில் ட்ராவல் பண்ணியிருப்போம், ராயல் என்ஃபீல்டில் கூட ட்ராவல் பண்ணியிருப்போம், அப்புறமேட்டு ஃப்ளைட்டு இதெல்லாம் நம்ம போயிருப்போம். அந்த மாதிரி இதில் ஒவ்வொரு ஜர்னியும் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம அனுபவிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ட்ரெயின்லன்னு போகும்போது நம்ம வந்து ட்ரெயினில் போகும்போது அதுவும் சும்மா நார்மலாக போகும்போதே நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும். இப்போ ட்ரெயினில் லாங் ட்ராவல் எதுவும் ஜம்மு அந்த மாதிரிலாம் பிளேஸ்க்கெலாம் நம்ம போனோம்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் ட்ரெயின்லேயே போகிறது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளால் உட்காந்துன்னு இந்த ட்ரெயினை வந்து பார்க்கறது, வெளியே பார்க்கறது, பார்த்து உட்காந்துனே இருக்கிறதுன்றது சுத்தமாக முடியாது நம்மளால். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, வெளியே போய் சுற்றி பார்க்கறது, வெளியே ட்ரெயின் வெளியே வந்து கதவாடு நின்று இயற்கை காட்சி அனுபவிக்கிறது, அது வந்து வர காற்று, இயற்கையான மரம், செடி, காடு, மலை, இந்த மாதிரி ஃபாரஸ்ட் அந்த மாதிரி பகுதியெலாம் வந்து வந்து போகும். முக்கியமாக கொகை இதெல்லாம் நான் நிறைய பார்த்தேங்க அந்த சைடில் போகும்போது, நிறைய இருந்துச்சு. நார்த்தன் சைடு நம்ம சோத்து பார்க்கும்போதும் நார்த்தன் சைடு ரெண்டுமே ஒரே மாதிரி தான், பட் நான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அந்த சைடு பார்க்கும்போது போகும்போது நம்மளால் நைட் என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், ட்ரெயின் ட்ரெயின் எப்படி இருக்கும், அது அனுபவம் எப்படி இருக்கும், குட் நியூ ஜேர்னியாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாமே சொல்லிட்டேன். சின்னதாக ஒரு வீடியோ எடுத்தேன், இப்போ ட்ரெயினுக்குள்ளே வரைய போகிற மாதிரி எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுனால நம்ம மட்டும் சைலண்ட்டாக சும்மா நார்மல் நடந்து போகிறது அந்த மாதிரி இடம், ட்ரெயினுக்குள்ளார எப்படி இருக்கும், நம்ம நார்மல் ட்ரெயின் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆனால் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி லாங்கன் ட்ரைவ் போகும்போது, லாங்காக போகும்போது ட்ரெயினில் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, சில பேர் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க, இல்லை தனியாக வந்து படுக்கிறதுக்கு எல்லாமே இதிலே கொடுத்து வச்சுருப்பாங்க. அட்டாச்மெண்ட் பாத்ரூம் ரூம் எப்படி இருக்குமோ அதை ஏற்ற மாதிரி தான் இதை கொடுத்து வச்சுருக்காங்க ட்ரெயினு. சாப்பாடு தண்ணி எல்லாமே இவங்களே அரேஞ்ச் பண்ணிடுறாங்க, டோட்டலாகவே எல்லாமே இவங்களே அரேஞ்ச் பண்ணிடுறாங்க.